நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராச்சும் நினச்சிருக்கீங்களா? சூசைடல் தாட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூசைட் பண்ணுறது ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்தை பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்கிறேன், பட் அதனால் எந்த தீர்வும் கிடைக்க போதில்லை. நான் அடிச்சு சொல்கிறேங்க, சூசைடல் தாட்ஸ் வராதவங்க இருக்கவே முடியாது. இன்னைக்கு சூசைட் எதிர்க்கிற ஒவ்வொருத்தவங்களும் இன்னும் ஒரு டைமில் அதை அட்டம் பண்ணவங்களாக இருக்கணும், இல்லை அவங்களுக்கு நெருக்கமானவங்க அதை பண்ணி அதால் இவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வர்றதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு தான், இதை பாருங்கள். சொன்னேன், நமக்காக வாழாத ஒரு நடப்பணமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலாக படத்தனமா செத்து போயிடலாம். இங்க தானே நீ வரணும்னு ஆசைப்பட்ட, இப்ப சந்தோஷமா? சாகணும்னு சொன்னல, செத்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்னு இங்க நிறைய பேர் ஐடியா நம்ம செத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே செத்ததுக்கு அப்புறம் இங்கதான். இங்க என்ன, செத்ததுக்கு அப்புறம் எங்க போப்போம்? எனக்கும் தெரியாதுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரியான சாதாரண மனுஷன் தான். ஆனா ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். And so you guys as well. அதனால தாங்க சொல்கிறேன், சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் எனி திங். நான் சொல்கிறதுனாலையும் இல்லை யார் சொல்கிறதுனாலையும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதெல்லாமே அந்த மாற்றத்துக்கான ஒரு சின்ன முயற்சி தான். நான் ஒரு ஃபிலம் மேக்கர், என்னோட ஆயுதம் சினிமா. ஸோ அது மூலிமா எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், மோக்ஷா. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கான பதில் உனக்குள்ளே தான் இருக்கு. இது டெஃபினட்டாக ஒரு சடன் ரிலீஸ் பிளான் தான். ஆனால் சூசைடல் அவேர்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு இதை விட ஒரு ரைட் டைம் இருக்கும்னு எனக்கு தோணல. அது ஏன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த படத்தை எதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா, இது வெறும் சூசைடல் அவேர்னஸ் பற்றி மட்டும் கிடையாது. சூசைட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் சூசைட் பண்ணுறதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லைன்ற விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த படத்து மூலிமா. ஏன்னா உண்மையான வாழ்க்கை இந்த செகண்ட் இப்போ நம்ம வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் என்னென்னமோ வைரல் ஆகுது, எதையோ ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோடய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். லைஃப்பில் யார் யார் என்னென்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் எல்லா டைமும் தெரியறதில்ல. ஸோ இந்த படம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யா, நாளைக்கு ஈவினிங் 31 July 7 PM IFM Tribute YouTube சேனலில் மோக்ஷா பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.